ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பொதுநலம் யூடியூப் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, குழந்தைங்களுக்கு ஏற்படுற வரட்டிருமல் பிரச்சனை எப்படி சரி செய்யலாம் அப்படிங்கிறது தான் வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி, இதுவரை நீங்கள் நம்ம பொதுநலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா ப்ளீஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குழந்தைங்களுக்கு ஹெல்த்தில் ப்ராப்ளம் வருது சாதாரணமான விஷயம்தான். இதை பெற்றோராகிய நாம தான் கவனித்து அதற்கான ட்ரீட்மெண்ட்டை கொடுக்கணும். அந்த வகையில் குழந்தைங்களுக்கு ஏற்படுற வரட்டிருமல் பிரச்சனையை சரி செய்யறதுக்கு ஒரு 5 டிப்ஸ் சொல்லியிருக்கேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ஏற்படுற வரட்டிருமல் பிரச்சனையை சரி செஞ்சிட முடியும். சரி, வாங்க அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். டிப்ஸ் நம்பர் 1, குழந்தைங்களுக்கு ஏற்படுற வரட்டிருமலை சரி செய்யறதுக்கு கொள்ளு பயிரை நல்லா வறுத்து பொடி செஞ்சு வச்சுக்கோங்க. பின்பு மிளகு, சுக்கு மற்றும் பூண்டு ஆகியவற்றை நல்லா எடுத்து வச்சுக்கோங்க. பிறகு ஒரு பாத்திரத்தில் 2 டம்ளர் தண்ணீர் ஊற்றி நல்லா கொதிக்க வைங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் பொடி செய்து வைத்துள்ள கொள்ளு பயிரையும் இடித்து வைத்துள்ள கலவையும் ஒவ்வொரு ஸ்பூன் சேர்த்து நன்றாக கொதிக்க வைக்கவும். இவற்றை குழந்தைங்களுக்கு தினமும் 2 வேளைன்னு ஒரு வாரம் வரையும் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ஏற்படுற வரட்டிருமல் பிரச்சனையை சரி செய்ய முடியும். டிப்ஸ் நம்பர் 2, குழந்தைங்களுக்கு பொதுவாக சளி இருமல் பிரச்சனை இருக்கும் போது அதிகமாக வைட்டமின் சி சத்து தேவைப்படும். அதனால வெதுவெதுப்பான நீரில் கொஞ்சமாக எலுமிச்சை சாறு மற்றும் ஒரு ஸ்பூன் தேன் கலந்து குழந்தைங்களுக்கு கொடுங்க. இப்படி கொடுக்கறதுனால குழந்தைங்களுக்கு ஏற்படுற வரட்டிருமல் பிரச்சனை சரி செய்யலாம். டிப்ஸ் நம்பர் 3, குழந்தைங்களுக்கு ஏற்படுற சளி மற்றும் வரட்டிருமல் சரியாகிறதுக்கு அரை விரல் அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கோங்க. அதை நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. திரும்ப ஒரு பாத்திரத்தில் 2 டம்ளர் தண்ணீர் ஊற்றி நல்லா கொதிக்க வைங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அரைச்சி வச்சிருக்கிற இஞ்சியை சேர்த்து ஒரு முறை கொதிக்க வைங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் வடிகட்டி மிதமான சூட்டில் 1 ஸ்பூன் தேன் கலந்து குழந்தைங்களுக்கு தினமும் 3 வேளை கொடுங்க. இப்படி கொடுக்கறதுனால குழந்தைங்களுக்கு ஏற்படுற வறட்டு இருமல் மற்றும் சளி பிரச்சனை உடனே சரியாயிடும். டிப்ஸ் நம்பர் 4, குழந்தைங்களுக்கு ஏற்படுற வரட்டிருமல் பிரச்சனையை சரி செய்யறதுக்கு இது ஒரு சிறந்த வைத்தியம்னே சொல்லலாம். அதாவது, உலர் திராட்சையை வாங்கி அதில் கொஞ்சமாக தண்ணீர் ஊற்றி நல்லா அரைச்சிக்கோங்க. பின்பு இவற்றில் 2 ஸ்பூன் தேன் கலந்து நல்லா கெட்டியாகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வைங்க. இவற்றை குழந்தைங்களுக்கு தினமும் கொடுத்து வர சளி மற்றும் வரட்டிருமல் பிரச்சனை உடனே சரியாகும். டிப்ஸ் நம்பர் 5, குழந்தைங்களுக்கு சளி மற்றும் வரட்டிருமல் பிரச்சனை ஏற்படும் போது குழந்தைங்களுக்கு புதினா சூப் அல்லது புதினா சாதம், புதினா துவையல் செஞ்சு கொடுக்கலாம். இப்படி கொடுக்கறதுனால குழந்தைங்களுக்கு ஏற்படுற சளி மற்றும் வரட்டிருமல் பிரச்சனை சரியாகும். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு மாதுளை ஜூஸில் 1 ஸ்பூன் தேன் மற்றும் 1 ஸ்பூன் இஞ்சி கலந்து கொடுக்கலாம். இப்படி கொடுக்கறதுனாலையும் குழந்தைங்களுக்கு வரட்டிருமல் பிரச்சனை சரியாகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாம் குழந்தைங்களுக்கு வரட்டிருமல் பிரச்சனை ஏற்படும் போது கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்கள் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.